என்றாலே கருப்பு சிவப்பு, இந்த நட்சத்திரமோ கருப்பு நெருப்பு. கலைஞர் என்றாலே முரசொலி, இந்த நட்சத்திரத்தின் பெயரை சொன்னாலே கரவொலி. இந்த உச்ச நட்சத்திரத்திற்கு உலகமெல்லாம் ரசிகர்கள், ஆனால் இவரோ கலைஞரின் ரசிகர். சூரியனே ஒரு ஸ்டார், அந்த சூரியனுக்கே பிடித்த ஸ்டார் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை மடைக்கண்போடு அழைக்கிறோம். பத்மவிபூஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மாமனிதர் கலைஞருடைய இந்த நூற்றாண்டு விழாவில் வந்து கலந்து கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, கமல்ஹாசன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, சுபாஷ் கண் அவர்களே, என்னுடைய கலை குடும்பமே, பத்திரிகை நண்பர்களே, கலைஞரின் உடன்பிறப்புகளே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக மக்களே, மு க ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து எனக்கு 1974 தெரியும். நான் வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது ராய்பேட்டை புதுப்பேட் கார்டன் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருந்தது. அங்கே ஒரு முச்சந்தி இருந்தது, விநாயகர் கோயில். அங்கே வந்து ஒரு 9 மணிக்கு மேலே வந்து அங்கே பொதுக்கூட்டம் வைப்பாங்க. நாம் எல்லாம் மொட்டை மாடியில் உட்காந்துருப்போம். முதல்ல சொல்லிட்டு போகிறாங்க, 9 மணிக்கு மேலே வந்துட்டு கலைஞருடைய பையன் மு க ஸ்டாலின் அவர் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 10:00, 10:30 அப்போல்லாம் வந்து 8 மணிக்கே வந்து முடிக்கணும்னு சொல்லி சட்டம் கிடையாது. அவருக்கு அவர் பேச்சுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு போ, ஒரு 10:30 11:00 ஒரு பேச ஆரம்பிப்பார். இப்போ என்ன குரல் இருக்கோ அதே குரல், உடல் மட்டும் கூட செஞ்சா இருக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி அவர் பேசுவார். ஒரு 11:30, 12:00 எல்லாமே அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட அங்கேயே வந்து அரசியல்தையே பேசிட்டு போவாங்க. அப்போல இருந்த அதே வந்து அந்த கழகத்தில் வந்து தொண்டனாக இருந்து இளைஞர் அணி தலைவனாய், மேயராய், அமைச்சராய், துணை முதலமைச்சராய், இப்போ வந்து முதலமைச்சராக இருக்காங்க. அவர் முதலமைச்சரான பிறகு 2 பேரும் கலந்து கொள்ற முதல் விழா இது. கலைஞர்களை பற்றி எனக்கு வந்து பேசணும்னு சொன்னால் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியும், அந்த எங்கே முடிக்கிறதுங்கிறது தெரியாது. அவ்வளோ வந்து அவரை போல நான் ஈர்க்கப்பட்டதும் அவளை பற்றி எனக்கு அதுக்கு தெரியும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து எஸ்பிஎம் யூனிட், எஸ்பிஎம் முத்துராமன், எஸ்பிஎம் முத்துராமன், சுபவி அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபாதர் வந்து ராம சுப்பையா. அவர் வந்து செட்டிநாட்டில் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்க ராம சுப்பையா வந்து பெரிய திமுக தொண்டர், விசுவாசி, கலைஞருடைய நல்ல நண்பர். முக்கம் அவர்கள் யார் எங்கே போனாலும் அந்த ராம சுப்பையா வீட்டில் தான் தங்குவாங்க, அங்கே தான் சாப்பிடுவாங்க, அங்கே தான் சில ஆலோசனைகள்லாம் நடக்கும். அந்த மாதிரி அதே பார்த்து பார்த்து வளர்ந்தவர் எஸ்பி முத்துராமன், சுப்பைய அவர்கள் தான். ஸோ எஸ்பிஎம் யூனிட்டேன்னு சொன்னால் அது ஒரு முக கட்சி மாதிரி தான் அந்த யூனிட். எஸ்பிஎம் படத்தில் வந்து 23 படத்தில் ரேங்க் பண்ணியிருக்கேன். எப்போ பாருங்கள் வந்து கலைஞர் பற்றி பேசிகிட்டே இருப்பார், சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதனால் அவரை பற்றி இருக்கே தெரியாமல் ஒரு பெரிய ஈர்ப்பு. ஸோ கலைஞர் பற்றி வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், சிவாஜி சார் வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு ஸ்டார் ஆக்கினார், எம்ஜிஆர் சார் வந்து நடிகராக இருந்த எம்ஜிஆர் சார் வந்து ராஜ்குமாரி, மருதுவராட்டி இளவரசி, மலைக்கள்ளன், மந்திரகுமாரி அப்படின்னு சொல்லி அந்த படங்களை எடுத்து அவரை வந்து ஸ்டார் ஆக்கினார். 1955 மந்திரகுமாரி, மலைக்கள்ளன், அந்த படத்தில் வாங்கின பணத்தில் தான் கோபாலபுரத்தில் வாங்கின வீடு 1955 வாங்கினது. அப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் அதே வீட்டில் இருந்தார், வீடு சேஞ்ச் பண்ணலை, அந்த படிக்கட்டு கூட சேஞ்ச் பண்ணலை. அவ்வளோ வந்து ஒரு எளிமை, ஆடம்பரத்துக்கு வந்து எப்போவுமே அவர் போனது கிடையாது. அதே நம்ம மு க ஸ்டாலின் சார்கிட்ட நான் பார்க்குறேன், அவர்கிட்டையும் அந்த எளிமை இருக்குது, ஆடம்பரம் இல்லை. கலைஞர்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அரசியல் போகாமல் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இருந்திருந்தால் இன்னும் எத்தனையோ எம்ஜிஆர், எத்தனையோ சிவாஜி உருவாக்கியிருப்பாங்க. அவர் என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல, அதுக்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரி வந்து அதை கொடுத்து வைக்கலை.
அவரை வந்துட்டு அரசியல் வந்து அவரை வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ கலைஞர் வந்து அது வந்து ஒரு எப்போவுமே வந்து ஒருத்தருக்கு வந்து எழுத்தாற்றல் இருந்தால் பேச்சாற்றல் இருக்காது. அவருக்கு அந்த எழுத்து பேச்சு ரெண்டுமே ஒரு கைகூடி இருந்தது. எழுத்து எழுத்து இல்லைன்னு சொன்னால் மதங்கள் இல்லை, புராணங்கள் இல்லை, சரித்திரம் இல்லை, வரலாறு இல்லை, அறிவியல் இல்லை, விஞ்ஞானம் இல்லை, வர்த்தகம் இல்லை, கதை இல்லை, கவிதை இல்லை, அரசாணையும் இல்லை, அரசனும் இல்லை. எழுத்து அந்த இயற்கை சக்தி, அந்த காஸ்மிக் எனர்ஜி, அவருக்கு வந்து அந்த எழுத்து அந்த மாதிரி கைகூடி இருந்தது. நெஞ்சுக்கு நீதி 7 வால்யூம், கிட்டத்தட்ட 4000 பேஜ், கிட்டத்தட்ட 3 லட்சம் பக்கங்கள் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த முரசொலி அதில் வந்து ஒரு தொண்டர்களுக்கு லெட்டருங்க எழுதுறாங்க. சில லெட்டர்ஸ் இங்கே நான் வந்து படிச்சிருக்கேன். படித்தா கண்ணில் தண்ணி வந்துடும். சில கடிதங்க படித்தா கண்ணில் நெருப்பு வந்துடும். அந்த மாதிரி இருக்கும் அவருடைய எழுத்து. பேச்சு பேச்சாற்றல் பற்றி நீங்கள் கேட்கவே வேண்டாம். சில பேர் வந்து பேசுவாங்க, மேய்க்கு பிடிச்சா அவங்களுடைய பாண்டித்யம், அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய மொழி திறமை, அவங்களுடைய வந்து அறிவு, அதை வந்து காட்டுறதுக்காக பேசுகிறாங்களே வழியாக மற்றவங்க அதை எடுத்துக்கிட்டு கேட்குறாங்களா அவங்களுக்கு தெரியுதா அப்படியெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இவர் எப்படா பேச்சு முடிப்பாங்க அப்படின்னு தான் காத்துட்ருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து பேச ஆரம்பித்தா ஐயையோ இவர் பேசி எப்போ முடிச்சிட போகிறாங்களோ அப்படின்னு இருக்கும். கலைஞருடைய பேச்சு அப்படி இருக்கும். அவர் பேச்சில் வந்து தெனாலி ராமகிருஷ்ணனோட நையாண்டித்தனம் இருக்கும், சாணக்கியனுடைய ராஜதந்திரம் இருக்கும், பாரதியோட கோபம் இருக்கும். அவர் வந்து பாமரர் மக்கள்கிட்ட பேசும்போது பாமரர் விட பாமரர் தான் பேசுவார். அறிஞர்கள் இருக்கிற சபையில் பேசினா அறிஞருடைய அறிஞராக பேசுவார். கவிஞர்கள் இருக்கிற சபையில் பார்த்தா கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞராக பேசுவார் கலைஞர். அது கலைஞர். அவர் வந்து நான் வந்து இப்போ அபூர்வராங்கல் படத்தில் வந்து முத முதல்ல வந்து அந்த படத்துக்கு வந்து அந்த படத்தில் தான் அவரே வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு அவர் சமைத்த சமையலில் அம்மா தலைமை வகித்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவரை நேரடியாக நான் பார்த்தது மியூசிக் அகாடமிக்கிட்ட. அப்போ வந்து நான் வந்து இந்த இட்டாலியன் ஃபியட் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு சிகரெட் சாப்பிட்டுக்கிட்டு சந்திரபாபு சாங்ஸ் கேசட் போட்டுக்கிட்டு இப்போ தான் அந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் கிளாஸில் தான் விடுற நேரம். அப்படியே வந்து ஸ்டைலாக நான் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும்போது அப்போ எல்லாம் வந்து ஜாஸ்தியெல்லாம் வண்டியெல்லாம் வராது. எப்போ உண்டு காரில் இப்போ அந்த மாதிரி டிராஃபிக்கெல்லாம் இல்லை. அந்த கண்ணாடி பக்கத்தில் கண்ணாடி கார கண்ணாடியில் பார்த்தா பின்னாலே வந்து நான் ரொம்ப சரி டக்கு டக்குன்னு வந்துட்டுருக்கு. யாருடாதுன்னு பார்த்தா நல்லா கொஞ்சம் தெரிஞ்ச முகம், ஒத்து பார்த்தா கலைஞர் கருப்பு கண்ணாடி. நான் சிகரெட்டை தூக்கி போட்டு சைடில் வந்து வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே வந்து போக சொன்னேன். அந்த வண்டி அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு அப்படியே ஒரு கையால் வந்து கிளாஸ் இறக்கி என்னை பார்த்து அந்த கண் கருப்பு கண்ணாடி போட்டு அப்படி கையசைச்சது. அந்த சிரிப்பு அந்த கையசை மறக்கவே முடியாது. அது நான் முதல் சந்திப்பு. ரெண்டாவது சந்திப்பு, நான் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து டேட்ஸ் கொடுத்துருந்தேன். அவர் கலைஞருடைய தீவிர பக்தர், தீவிர நண்பர், கட்சியிலே இல்லை பட் பெரிய அவர்களுடைய நண்பர், பெரிய பக்தர், பெரிய ஒரு அவருக்கு நட்பு. அது நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் போனோம். உண்டைய ஷூட்டிங்கிற போது ஏவிஎம்ல வந்து வர்றார் அந்த ப்ரொடியூசர். ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு. ரொம்ப நம் கை கொடுங்க ரஜினி, நம்ம படம் சூப்பர் ஹிட், சூப்பர் ஹிட் எழுதிக்கங்க அப்படின்னு. சார் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் ஆகலை, என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், சார் ஷூட்டிங்கா கலைஞர் வந்து வசனம் எழுத ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. எனக்கு நெஞ்சில் குண்டு போட்ட மாதிரி இருந்தது. கலைஞர் வசனமா? நான் ஏதோ தமிழ் வந்து ஏதோ மாதிரி பேசிகிட்ருக்கேன், இது ஒரு மாதிரி தமிழ்னு சொல்லி ஜனங்களும் ஏற்றுக்கிட்டாங்க, நானும் காலத்தை ஓட்டிகிட்ருக்கேன், இவர் கலைஞர் வசனம் நான் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை சார் கலைஞர் வசனம் எல்லாம் நான் பேச முடியாது, சாரி நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அவர் வந்து அப்படியே வந்து ஷாக் ஆகிட்டார். எதுங்க ஒரு ஒரு வசனம் எழுதணும் சொன்னால் லைனில் நிற்கிறாரு, நீங்கள் வந்து இந்த வேண்டாம்னு சொன்னால் அது எப்படி சொல்கிறது, இது வெளியே தெரிஞ்சாலே வந்து பொட்டி டப்பா போகாது. இல்லை நான் சொன்னேன், இல்லைங்க சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து சாரி வேணும் தான், நானே வந்து கலைஞர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போங்க, நானே அவர்கிட்ட நான் சொல்கிறேன்னு சொன்னேன். சரி வேண்டாம் வெறுப்பாக வந்துட்டு சரி உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து
கியர் பாக்ஸே உடஞ்சி போவோம். அந்த மாதிரி கியரெல்லாம் போட்டு கோபாலபுரம் கூட்டிட்டு போனாங்க. அப்போ தான் முதல்ல அந்த கோபாலபுரம் பார்க்குறேன், அந்த படிக்கட்டு மேலே ஏறி நான் போகிறேன். கலைஞர்களோட உட்காந்துருக்காங்க, வாங்க ரஜினி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த பிறகு நல்லா எழுதிடலாம் கதை கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவரை சாரன் தான் கூப்பிடுறேன், சார் வந்து நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். அவர் ஃப்ரெண்டை வந்து நீ கொஞ்சம் கீழே அறியான்னு சொன்னாங்க. சார் அவர் கீழே இருந்தாங்க. சார் உங்கள் டைலாக் எல்லாம் நான் வந்து எழுத முடியாது, இப்போ என்னாலே வந்து பேச முடியாது, தப்பாக நினச்சிக்க வேண்டாம், அது வந்து கஷ்டமாக இருக்குது சொல்லும்போது அவர் சிரிச்சார். இல்லை ரஜினி, நான் வந்து சிவாஜின்னு சொன்னால் சிவாஜி மாதிரி எழுதுவேன், அவருக்கு தகுந்த மாதிரி. எம்ஜிஆர் சொன்னால் எம்ஜிஆர் தகுந்த மாதிரி எழுதுவேன். இப்போ நான் உங்கள் படம் பார்த்துருக்கேன், உங்கள் செயலில் நான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன் டக்குன்னு சொல்லி, சார் அது வந்து நம்ம வந்து நிறைய இம்ப்ரவைசேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம், கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம், மாற்றிக்குவோம், சேர்த்துக்குவோம். உங்கள் டைலாக் எல்லாம் மாற்ற முடியுமா, சேஞ்ச் பண்ண முடியுமா? நீங்கள் எட்டாவது சுட்டுப்படம் இருப்பீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னதுக்கு, அது என்ன மாற்றிக்கங்க, அது என்ன திருக்குறளா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பேச தெரியல, என்னடான்னு உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறுமுக தான் கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொன்னாங்க. கூப்பிட்டு வாயா ரஜினி சொன்னார் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி அதை சொன்னேன், ஈஸி அவர் அவர் மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லையா, நீ வேறு யாரை வச்சு எழுதிக்கோ, அடுத்த படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பார்த்து அந்த கண்ணாடியில் வந்து என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். பாருங்கள், அது கலைஞர். அவரை பற்றி வந்து நம்ம சொன்னால் எவ்வளவோ எவ்வளவோ விஷயம் இருக்குது, அது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு வாட்டி ஒரு பெரிய எழுத்தாளர், புரட்சிகரமான எழுத்தாளர், கம்யூனிஸ்ட், டிகேனா பிடிக்காது, டிஎம்கேனா பிடிக்காது, அண்ணான பிடிக்காது, கல்யாணம்னா பிடிக்காது, அவர் வைக்காத விமர்சனம் இல்லை, திட்டாத திட்டு இல்லை. காலம் கடந்தது, வயசாச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து ஒரு எழுத்தாளன், எழுத்தானுக்கு வந்து பணம் ஜாஸ்தி இருக்காது, தன்மானம் சுயமரியாதை தான் ஜாஸ்தி இருக்கும். அங்கே போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தாளர் வந்து அவ்வளோ பணம் ஆகுது, கேட்டால் எப்படி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லி அப்போ ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அவர் வந்து உடம்பு சரியாக போச்சு, உருவங்க கேட்டாங்க அது யார் யா பணம் கொடுத்தாங்க, அதாவது சொல்லுங்க ஐயான்னு சொன்னால் டாக்டர் கலைஞர் கொடுத்தாருன்னு சொன்னாங்க அந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன். இன்னொரு சம்பவம், ஒரு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இன்னொரு வந்து பத்திரிகை ஆசிரியர், அரசியல் விமர்சகர், இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதியாக தான் அவருக்கு தெரியும். அவர் வந்து முதல் திசையும் வந்து விமர்சனம் பண்ணுறதே வந்து கலைஞர் அவர்களை. கலைஞர் அவர்கள் பக்கம் வைக்காத விமர்சனம் கிடையாது, அவரை திட்டாத திட்டு கிடையாது. ஒரு விதத்தில் சொல்ல போனால் கலைஞர் விமர்சனம் பண்ணியே அவர் நல்ல பெரு பெரிய பேர் வந்துடுச்சு. அந்த மாதிரி பேச்சாளர், ஒரு பத்திரிகையோட எடிட்டர், அவர் வந்து என்னுடைய நல்ல நண்பர் கூட. அவர் என்கிட்ட சொன்னாங்க, ரஜினி நான் கலைஞர்கள் வந்து இவ்வளோ விமர்சனம் பண்ணுறேன், இவ்வளோ வந்து நான் வந்து பேசுகிறேன், திட்டுறேன், இன்னொன்று திசை பண்ணுறேன், பட் ஏதாவது ஒரு விழாக்களை போய் பார்க்கும்போது நான் அப்படி போனால் கூட அதன் பேரை கூப்பிட்டு ஐயோ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னொன்று, நமக்கு வந்து ஜஸ்ட் வீட்டில் வந்துட்டு ஏதாவது சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் ஆஃபீஸில் வந்து தலைக்கால் ஓடாது, ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னால் வீட்டில் வந்து தலைக்கால் ஓடாது. அவளுக்கு இவ்வளோ பெரிய குடும்பம், குடும்பம் தான் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், எவ்வளோ பெரிய கட்சி, கட்சினாலே பிரச்சனை தான். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அது சமாளித்து, அதுக்கப்புறம் கதை வசனம் எழுதி, சுற்றுப்பயணம்லாம் செஞ்சு, இவ்வளோ இருந்து கூட மறுக்க எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், அதுக்கு நாம் தலை வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன ஒரு சோ ராமசுவாமி. இன்னொரு பொதுக்கூட்டம், அரசியல் பொதுக்கூட்டம் நடக்குது, பிரம்மாண்டமாக நடக்குது. அந்த அரசியல் பொதுக்கூட்டத்தில் அந்த தலைவரும் உட்காந்துருக்காங்க, மைக்கை பிடிச்சி ஒருத்தர் வந்து கருணாநிதி நீ என்ன பண்ண, கருணாநிதி நீ என்ன இது பண்ணுற அப்படின்னு பேசிட்டு இருக்கார். அந்த கட்சி தலைவர் பக்கத்தில் கூப்பிட்டு அவனை பேச வேண்டாம், இவன் உரை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. வந்து அவன் வந்த உடனே, அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பழகிருக்க, அவரை பற்றி பேர் சொல்கிறதுக்கு ஒன்று என்ன அருகதை இருக்குது, இனிமேல் அவர் பேர் சொல்லி சொன்ன நீ கட்சியிலே இருக்க மாட்டேன், கலைஞர் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொதுக்கூட்டம்
ஏடிஎம்கே பொதுக்கூட்டம், அந்த தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன். இன்னொரு ஒரு சாமியார், அந்த சாமியாரை வந்து ஈவன் இந்தியாவோட பிரசிடென்ட் இருந்தால் கூட போய் பார்க்கணும், அவர் எங்கேயோ போக மாட்டார். அவரை பார்க்கறதுக்கு வந்து ஃபாரின்லேருந்து அங்கேருந்து எல்லாமே வந்து தவம் கிடைக்கிறாங்க பார்க்குறதுக்கே. இனிமேல் ஒன் டு ஒன் அவர் பேசுறதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அவர் வந்துட்டு நாத்திகர் கலைஞர், அவர் வந்து அவர் வீட்டுக்கு போய் விழுந்திருக்கார். அது சத்யசாயி பாபா. கலைஞரை வச்சுக்கிட்டே நான் சொன்னேன், சார் உங்களுக்கு ஆண்டவன் பிடிக்காது, நான் ஆண்டவனுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டார். இன்னொரு நடிகர் கலைஞருக்கு வந்து நல்ல வந்து நெருக்கமான நடிகர் கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் கலைஞர் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எந்த ஒரு படம் பார்க்கணும்னு சொன்னால் அவரையும் கூப்பிடுவார், அந்த நடிகரையும் கூப்பிடுவார் கலைஞர். சரி, வந்து ஒரு மீக்கில் வந்துட்டு ஒரு குட் லக் அண்ட் தியேட்டர், அங்கே ஒரு கதை வசனம் எழுதுன ஒரு படம் வந்து ப்ரிவியூ இருந்தது. ஒன் வீக் முன்னாலே வந்து டிவி போட்டிருந்தாங்க, ஃபிக்ஸாக இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து ஓட்டிங் டே, அந்த நடிகர் வந்து ஓட்டு போட்டு, இந்த பத்திரிகையாளர் யாருக்கு ஓட்டு போட்டேங்கன்னு சார், யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு அந்த நடிகர் வந்துட்டார். அது பெருசாக வந்து பத்திரிகையிலே டிவியில எல்லாம் ஃப்ளாஷ் ஆச்சு. அன்றைக்கி 6 மணிக்கு வந்து அந்த படத்துக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி அந்த நடிகர் மறந்துட்டார். 4 மணிக்கு ஃபோன் வருது, சண்முகதாதன் சார் இன்றைக்கி வந்து 6 மணிக்கு ஐயா வராங்க, நீங்களும் படம் பார்க்கறதுக்கு வந்துடணும் அப்படின்னு. சார் அந்த நடிகர் வந்து எந்த முகத்தோடு போகிறாங்க சார், அப்படியே அது இல்லைண்ணா கொஞ்சம் எனக்கு ஜுரம் இருக்குது சார், ஐயா கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார் அந்த நடிகர். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து 6 மணிக்கு வந்து வைரமுத்து ஃபோன் பண்ணுறாரு, சார் ஐயா உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் வரணும். இல்லைங்க எனக்கு வந்து குளிர் ஜுரம் அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் சொல்கிறார். 6:20 வைரமுத்து மறுபடியும் ஃபோன் பண்ணுறார், நீங்கள் வந்தால் தான் படம் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறார் ஐயான்னு, வேறு வழி இல்லை. அந்த நடிகர் வந்து சரி போட்டு அந்த ப்ரீவியூ தியேட்டருக்கு போகிறாங்க. அங்கே எல்லாம் துரைமுருகன் சார், மீனா வீரசாமி சார், மீனாநதி கலாநிதி சார், ஸ்டாலின் சார் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த நடிகர் போகிறார், போனால் வாங்க குளிர்ஜரம் சொன்னாங்க, சூரிய பக்கத்தில் உட்காருங்க குளிர் போயிடுவோம் சொன்னாங்க. அந்த நடிகர் ரஜினிகாந்த். ஸோ அவர் காலத்தில் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது அதே மிகப்பெரிய விஷயம். அவர் கூட அவ்வளோ பழகி பேசி அவர்கிட்ட உரையாடி இருக்கோம்னு சொன்னால் அதே மிக மிக மிகப்பெரிய ஒரு பாக்கியம். முக ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ வந்து அப்பா மாதிரியே, முதல்ல வந்து ஒரு அப்பா பேரை காப்பாற்றணும், அதுதான் அவருடைய மெயின் வந்து குறியே, அதுதான் கம்ப்ளீட் கனவுல நினவில் எல்லாமே. அவர் வந்து நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்துடன் மன நிம்மதியுடன் இருந்து மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சு அவர் அப்பாவோட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி வாழ்த்தி, கலைஞர் நாமம் வாழுங்க, கலைஞர் நாமம் வாழுங்க வாழுங்க. நன்றி, வணக்கம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடனான புண்ணான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.